ஃபேஸ் ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா நியூட்ரஜினாவோட அந்த ஹைட்ரோ பூஸ்ட் அந்த ரேஞ்ச்ல அப்படியே டியூப் அஃபோர்டபுள் வெர்ஷன் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து லாஸ்ட் ஐ திங்க் அக்டோபர் நவம்பர்ல வந்து நான் வாங்கி செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதோட ரிவ்யூ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து அந்த டியூப்பா இதோட கிளைம்லாம் என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஹானஸ்டான ரிவ்யூ நான் உங்க கூட ஷேர் பண்றேன் என்னெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு ஷாப்பிங் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிவ்யூ வீடியோஸ் அப்புறம் வந்து சேலஞ்சஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பிடிக்கும்னா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் கூட இன்னும் கொஞ்சம் பர்சனலா கனெக்ட் ஆகுறதுக்கு இன்ஸ்டாகிராம் அப்புறம் பிளாக் சேனல் எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்போ வாங்க டக்கின் வீடியோக்குள்ள போலாம் நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ஃபார் நான் ஸ்டிக்கி க்ளோயிங் ஸ்கின் ஹைலரானிக் ஆசிட் பிளஸ் விட்டமின் இ இந்த மாய்ஸ்சரைசர் தான் ரிவ்யூ பண்ண போறேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது இது வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்காக இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் ட்ரை சென்சிட்டிவ்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கின் பீப்புளுக்காக ஒன்று வாங்கினேன் ரெண்டுமே நான் வாங்கி செக் பண்ணேன் பட் எனக்கு அந்த வேரியன்ட் அவ்வளவா பிடிக்கல நான் வந்து அது பாடி லோஷனா தான் யூஸ் பண்ணேன் பட் இது நான் வந்து இந்த சம்மர்ல கூட யூஸ் பண்ணேன் ஓகேங்களா இப்போ நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா சூப்பரா பவுடர் ப்ளூ கலர் கொடுத்திருக்காங்க ஒரு பிளாட்ல ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு வானிட்டில வைக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் பட் உங்களுக்கு கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும் ரொம்ப ஸ்லீக்கா இருக்கிறதுனால ஹேண்ட்பேக் விட ஸ்லிங் பேக்னு சொல்லலாம் ஸ்லிங் பேக் தான் குட்டியா இருக்குல்ல அதுக்குள்ளலாம் போட்டுக்கலாம் பட் என்ன ஒரு விஷயம்னா உள்ள இருக்கிற ஜெல் ஒரே சைட்ல வந்து உங்களுக்கு ஸ்பில் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு எடுக்கிறப்ப வந்து வெளியே வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ எப்பவுமே நீங்க டிராவல் பண்றீங்கன்னா குட்டியா ஒரு டப் எடுத்துக்கோங்க அதுல வந்து இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க ஓகேவா பிகாஸ் இட்ஸ் நாட் சேஃப் ரொம்ப பெருசா இருக்கனால மூடி ரொம்ப பெருசு ஸோ ஓபன் பண்றப்போ டக்குன்னு வந்து வெளியே ஸ்பில் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதுதான் பேக்கேஜிங் மற்றபடி வானிட்டியில வைக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அழகான ஒரு பவுடர் ப்ளூ கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதோட பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா 147 கிராம் இதோட பிரைஸ் 299 ரூபீஸ் 147 கிராம் வந்து 299 ரூபா இன்னொன்னு பாத்தீங்கன்னா 73 கிராம்ல ஒன்னு இருக்கு அதோட பிரைஸ் வந்து 149 ரூபீஸ் நினைக்கிறேன் ஆஃபர் டைம்ல அமேசான் நைகா பர்பிள் இந்த மாதிரி எங்கனாலும் உங்களுக்கு இதை விட கம்மியான பிரைசஸ்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா நான் வந்து ஒரு இதுல பாக்குறப்போ ஆல் ஸ்கின் டைப்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க பட் ஆல் ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகாது என்னோட சஜஷன் என்னன்னா ஆயிலி ஸ்கின் பீப்புள் அப்புறம் காம்பினேஷனுக்கு கொஞ்சம் சூட் ஆகும் ஆயிலி ஸ்கின்க்கு பெஸ்ட்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி ஃப்ராக்ரன்ஸ் சொல்லணும்னா ஒரு மாதிரி ஆக்வா ஃப்ராக்ரன்ஸ் சொல்லலாம் ஒரு ரிஃப்ரெஷிங் ரிஃப்ரெஷ் ஆகும் என்ன நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றப்போ அந்த தண்ணியோட ஸ்மெல் வாசம் இருக்கும்ல தண்ணியோட வாசம் அந்த வாசம் வந்து இது அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப மைல்டா இருக்கு பட் உங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட் தான் பிடிக்கும்னா இது கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குதா செய்யுது ரொம்ப ஹெவியா இல்லை மைல்டா தான் இருக்கு ஓகேங்களா இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல் கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு அப்ளை பண்றப்போ ரொம்ப அழகா நல்லா ஈவனா மசாஜ் ஆகுது ரொம்ப ஸ்டிக்கியா இல்லை ஈஸியா அப்சர்வ் ஆயிருது உங்களுக்கு கிரீஸியா இல்ல இதே மாதிரி ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் சொல்லலாம் இது அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா ஹைட்ரேட்டடா இருக்கும் ஸோ இதோட கன்சிஸ்டன்சி ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி சொல்லலாம் அடுத்தது இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் என்னடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன ஹைலரானிக் ஆசிட் அண்ட் விட்டமின் இ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எப்போவுமே வந்து ஒரு 4-5 ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் மேக்ஸிமம் அந்த ப்ராடக்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் ரீட் பண்ணியிருக்கிறேன் பட் இந்த 4-5ல வந்து 4-5 ஃபர்ஸ்ட் ஒரு 10 இன்கிரீடியன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு அந்த ஹைலரானிக் ஆசிடோ விட்டமின் இயோ அவங்க மென்ஷன் பண்ணலை ஸோ ஐ திங்க் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக இங்கே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி கொடுத்துருக்குற அந்த 3-4 இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் 3-4 இன்கிரீடியன்ஸ் நான் கூகுள் பண்ணி பாக்குறப்போ நிறைய நல்ல விஷயம் தான் இருந்தது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து சாஃப்டா நல்ல க்ளோயா இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் தான் இருந்தது எதுவுமே வந்து ஹார்ம்ஃபுல்லா இல்ல ஓகேங்களா இதுதான் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட கிளைம் இவங்க என்னெல்லாம் கிளைம் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ன வந்து லாங் லாஸ்டிங்கா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்ன வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா சாஃப்டா பவுன்சியா மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க
தேர்ட் என்னன்னா ஆயில் தானே, ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தானே. ஸோ உங்களோட ஆயில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட கிளைம். இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி என்னோட கன்க்ளூஷனில் சொல்கிறேன். இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னன்னா மார்னிங் அண்ட் நைட் மட்டும் தான் போடணுமா, இடையிலலாம் போடக்கூடாதான்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம எப்போ ரெஃப்ரெஷ் ஆகிறோமோ அப்போவும் நம்ம வந்து இடையில ஆஃப்டர்நூன் ஈவினிங் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்லையும் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லையும் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போட்டிருக்கணும். அங்கே ஸ்கிப் பண்ணிட்டு இடையில போடக்கூடாது, ஓகேங்களா? மார்னிங் போடுறப்போ என்ன பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சீரம் அப்ளை பண்ணீங்கன்னா சீரம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்கிரீன் மஸ்ட் மார்னிங் ஸ்கின் கேர்ல. நைட் ஸ்கின் கேர்ல பாத்தீங்கன்னா உங்களோட மேக்கப் ஆர் சன்ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு கிளென்சர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாய்ஸ்சரைசர் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பார்க்கலாம். வாட் இஸ் தட், இதோட ஃபைனல் கன்க்ளூஷன், என்னோட ரிசல்ட் எல்லாமே பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பார்த்துடலாம். பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் எப்பவுமே. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட ஜெல் கன்சிஸ்டன்சி ரொம்ப கிரீஸியாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கியாலாம் இல்லாமல் நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆயிடுது. செகண்ட் ஒன் இதோட ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த ஆக்வா ஃப்ராக்ரன்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓ என்ன சொல்கிறது, அப்ளை பண்ணி ஒரு 10-15 minutes அப்புறம் நல்லா க்ளோயிங் கொடுக்கும், ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும், வெரி அஃபோர்டபுள், ஒரு 300-150 ரேஞ்சுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த ப்ரோஸ் வந்து இந்த 5 தான். கான்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே நெகட்டிவ் இதுதான். வாட் இஸ் தட், அந்த இன்கிரீடியன்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம கன்சியூமரை வந்து மிஸ்லீட் பண்ணாமல் கரெக்டாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த பான் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். கான்ஸ் விட ப்ரோஸ் தான் அதிகமாக இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீசென்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ நான் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எப்படி ரிசல்ட் இருந்தது, என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் இப்போ பார்க்கலாம். நான் இது வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் நவம்பர் டைம்ல வாங்கியிருப்பேன். அந்த டைம்ல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் ஏற்கனவே ட்ரை ஸ்கின், இது யூஸ் பண்ணி ஒரு 1 week அப்புறமா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆச்சு, பிரேக் அவுட் ஆனது. அப்பாடா இதுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனப்ப ஓகே நம்ம வந்து போட்டு பார்க்கலாம், பிகாஸ் வெளியே போகவும் முடியாது வாங்குறதுக்கு, தென் ஆன்லைன்லயும் அவைலபிள் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் இதுதான் இருந்தது, ஓகே நம்ம செக் பண்ணாம வேற எதுவும் ட்ரை பண்ணாம இதுவே போடலாம், சம்மர் டைம் தான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக சொல்லணும், சம்மர் டைமில் அதுவும் லாக்டவுனில் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தாங்க, நிறைய வேலை இருந்தது. ஸோ என்னன்னா ஸ்வெட் ஆச்சு, நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் ஆச்சு. அந்த நேரத்தில் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயில் வந்து ரிடியூஸ் ஆச்சு. உண்மையாக சொல்லணும்னா ஆயில் ரிடியூஸ் ஆயிடுச்சு, நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிச்சு. இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். மூணாவது அந்த சாஃப்டாக இருக்கிறது ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும் இல்லை, நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 1/2 hour, 1 hour அப்புறம் நம்மளோட ஸ்கின்னை வந்து டச் பண்ணி பார்த்தா நமக்கே அந்த ஃபீல் இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஐ திங்க் இதில் ஏதோ இன்கிரீடியன்ட் அப்படி இருக்குது, அந்த வாட்டர் கிளிசரின்லாம் இருக்கு இல்லையா, ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம். எனக்கு வந்து நல்லா ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் இல்லைனா காம்பினேஷன் ஸ்கின், பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் சொல்லுவேன், அந்த பீப்புளுக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். கண்ணை மூடிட்டு வாங்கலாம், எப்பவுமே வாங்குறப்ப குட்டி டப் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் பெருசு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ரிவ்யூ. ஐ ஹோப் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பான் சூப்பர் லைட் ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது எனக்கும் அதை ரீட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணணும்னா அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, பாய்.